உன்ன வர சொல்லுங்க. இது அக்கா. என்னமா இது? தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணுக்கு கொஞ்சம் சினிமா பைத்தியம். பொண்ணு, ஹாய், உன் பேர் என்னமா? பிஷின். பிஷினா? கில்லி படத்துல த்ரீஷாவை பார்த்து ஃபோர் ஷான் வச்சுக்கிட்டேன். சந்திரமுகியில நைன் தாராவை பார்த்து டென் தாரான்னு வச்சுட்டேன். கடைசியில கஜினி படத்துல நடிச்ச அசின பார்த்து பிஷின்னு வச்சுக்கிட்டேன். பிஷினுக்கு ஆட தெரியுமா? சுட்டும் விழி சுடரே, சுட்டும் விழி சுடரே, என் உலகம் உன்னை சுற்றுரே. கையில் உன் படம் தொட்டு தொட்டு உரசே, என் இதயம் பற்றி கொள்ளுரே. கஜினி படத்துல நடிச்ச சூர்யாவோட பேர் என்ன? சூர்யாவோட பேரு மாட்டிக்கிட்டான். பாக்கிய ராமசாமி. சஞ்சய் ராமசாமி. இது கூடவா தெரியல? சரி அத விடு. மஜாவோட எம்பளம் என்ன? எனக்கு என் சம்பளமே தெரியாது. இதுல எம்பளம் வேறயா? இதுவும் தெரியலையா? மஜாடா மஜா. ஆமாண்டா, சினிமா பத்தி ஒண்ணுமே தெரியல. என் பைய அடிச்ச கொண்டு போல இருக்கு. நீங்க ஒரு பெட்டில சைவோன்னு சொன்னீங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க நான் வெஜ். ஏன்னா உங்க கண்ணுல ஃபிஷ் தெரியுது. குல்ஃபிக்கு கோத பாரு. நான் தேடிய என் கனவு காதலன் கஜினி கிட்டப்பில் வந்து விட்டான். ஆ முக்கிய வண்டி. யார நீ? பஞ்சை தாராளசாமி. உனக்கு என்ன ப்ராப்ளம்? யாராச்சும் எனக்கு உதவி செஞ்சாலோ, ஆத்திர அவசரத்துக்கு கடன் கொடுத்தாலும் அஞ்சு நிமிஷத்துல மறந்துடுறேன். ஷார்ட் டைம் மெமரி லாஸ். இதுக்கு பேர் ஷார்ட் டைம் மெமரி இல்ல, அயோக்கியத்தனம், முளை மாதிரி தரம். பாடியில எழுதாம பனியன்ல எழுதி வச்சிருக்க. காடு மாதிரி வண்டி கிடக்குது, ஷேவ் பண்ணிட்டு எழுதுறது சிரமமா இருக்குன்னு சிம்பிளா இப்படி எழுதிட்டேன். ஆஹா, பேர் எழுதாம கணக்கு எழுதி வச்சிருக்க. இது மளிகை கடை பாக்கி, பால் கணக்கு, கரண்ட் பில் கணக்கு. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி கெட்ட போட்டேங்கண்ணா, என்ன அடிச்சே கொண்டுறாதீங்க. இது மாதிரி நான் வேணும் உங்களுக்கு காசு தரேன். என்கிட்ட அடி வாங்குற மாதிரி நடிங்களே. காசு கொடுத்து அடி வாங்க சொல்றது ரொம்ப ரொம்ப பழைய சீனியா. 2006ல போய் அதை பண்ண சொல்றிய. பாருண்ணா, காலங்காத்தால பல் வளர்க்கறது கூட தான் பழைய சீனு. இருந்தாலும் நம்ம பல் வளர்க்கறது இல்லையா? குடு குடுங்க, நான் அடிக்குவா. வேணா, நாங்களே விழுந்துடுறோம். சானியா, உனக்கு ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்கலாம், ஆனா உனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஏசி தான். நீ நடந்து வர பாதையில என்னால ரோஜாக்களை தூவி இருக்க முடியும், ஆனா அதுல இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணு உன் காரணம் குத்திருச்சு. சானியா, அவர் திட்டாத நீ சும்மா இருக்கா? உங்களை யாரு சார் எங்களுக்காக ஃபைட் பண்ண சொன்னது? இன்னைக்கு ஃபைட் பண்ணுவீங்க, நாளைக்கு போன் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பூ கொடுப்பீங்க. நாங்க என்ன காதுல பூவா வச்சிருக்கோம்? யூ ஃபூல், பாக்க போலாம். சஞ்சய் ராமசாமி, தஞ்சை தாராளசாமி, அசின், பிசின், நாம எப்ப ஒட்ட போறோம்? எனக்கு ஜாதகம் பார்த்த என் ஜோசியரு உனக்கு மாப்பிளைய வரப்போற கொங்கு நாட்டு சிங்கம் நெஞ்சு பூரா முடி இருக்கும் சொன்னாரு. டேய் கஜினி, எப்படா வந்து என்ன பட்டு கட்டுக்க போற? சானியா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னக்கா, இன்னைக்கு நிறைய ஸ்கோர் பண்ணிருக்கேன். யா, மனசுக்குள்ள சந்தோஷம் வந்தா மலைய கூட மடுவாக்கிடலாம், வானத்தை கூட வில்லாக்கிடலாம், இமயமலைய கூட இஞ்சி மரப்பா ஆக்கிடலாம். சரி சரி, நீ இவளையா இல்லையா? இல்லக்கா, நான் டிவி பாக்க போறேன்.
இந்த மன்மதன் சாங்ல சிம்பு சூப்பரா ஒரு மூவ்மெண்ட் பண்ணிருக்கார் பாரு. ஐயோ பிக்சர் கட் ஆயிடுச்சு. இன்னொரு நல்ல மூமெண்ட் இருக்குக்கா, பார்க்க முடியல. சன்யா அதை விட இது நல்லா. நோ நோ நாட் நைஸ். அக்கா அக்கா என்ன நான் சொன்னேன்ல, ஒரு அரை லூசு ஆமா இன்னும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு அது இதான். லவ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? எங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றான். இரு இப்ப கன்ஃபார்ம் பண்றேன். ஏய் ஆச்சி மசாலா, மேல வர மேல வர. கதிர் படத்துல வர ஹீரோ மாதிரி அவன் பூவை எடுத்துட்டு வந்து உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல போறான். நீ அவசரப்பட்டு ஓகே சொல்லிடாத. குஷி ஜோதிகா மாதிரி கொஞ்சம் பிலுக்கு பண்ணு. அட நீ வேற, அவன் என்கிட்ட குடுக்கற மாதிரி வந்து உன்கிட்ட குடுப்பான். நீ அவசரப்பட்டு ஓகே சொல்லிடாத. இது வேற மீட்டர் கேஜ்மா, நாங்க பிராட் கேஜ்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கோம்ல. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் இது உங்க ஃப்ளவரா? அறிவு இருக்கா உங்களுக்கு? இத்தனை பயமலை இவ்வளவு பெரிய பூ தூக்கி போடுறீங்களே, தலையில அடிப்படி செப்டி கரைச்சு பாருங்க. என்ன பணத்தை கொடுத்து வலைக்கு வாங்கலாம் பாக்குறீங்களா? அதான் நடக்காதுங்க. மேடம் 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 வாங்க வாங்க. இவங்க தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய விஐபியா. அப்படி இருக்கும் போது லவ் எவ்வளவு அழகா டீசெண்டா நாகரீகமா சொல்லணும். அதை விட்டு இவ்வளவு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பூ தூக்கி போடுறது, கபடி விளையாடுறது, இந்த பம்பரம் விடுறது, என்னங்க இதெல்லாம்? நீங்க எல்லாம் எவ்வளவு டீசெண்டான ஃபேமிலி கேர்ள்ஸ். நீங்க எப்படி தான் பண்ணீங்களாங்க? இல்ல இல்ல நீங்க போலாம். காலையில எந்திரிச்சு தன்னை யாரா லவ் பண்ண மாட்டாங்கன்னு அலையறவங்க ஆயிரம் பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட வச்சுங்க இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம். நான் ஒரு லட்சத்தோட இருக்கேன், ஆனா அது என்னன்னு மட்டும் என்கிட்ட கேட்டுறாதீங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ. நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் ஐ ஹேட் யூ. ஊ போடா ஊ. எங்க அம்மா, உங்க அம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா? எங்க அம்மா, எங்க அம்மா. இந்த ஒரு மூமெண்ட் வச்ச சானியா சட்னியா. ஆயிரம் பேர் சொல்லலாம், ஆனா அவளை புடிக்கலன்னு சொன்ன மொத ஆம்பளே நான் தான். நீ வேணா பாரு, இன்னைக்கு ராத்திரி பூரா அவ தூங்க மாட்டான். ஹலோ, வர வர உங்க எம்சிக்கு ஒரு அளவே இல்லாம போயிருச்சு. ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு இப்படிதான் மிட் நைட்ல போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றதா? ஹலோ, இங்க பாருங்க, இனிமே இந்த எஸ்எம்எஸ் பண்றது, இமெயில் அனுப்புறது, மிஸ்ட் கால் கொடுத்து டிஸ்டர்ப் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுட்டீங்க வைங்க. ஈவ் டீசிங் மாதிரி ஆடம் டீசிங் உங்க மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். ஜே கஜினி. அக்கா ஹே மன்மதா. ஓ ஸ்டாப் இட்,